சொல்றாங்க என்ன, ஃபகுல் துஸ்தஃபிரு ரப்பகும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மிதராரா وَيُمْدِدُكُمْ بِأَمْوَالٍ وَبَنِينَ وَيَجْعَلْ لَكُمْ جَنَّاتٍ وَيَجْعَلْ لَكُمْ أَنْهَارًا فَقُلْ تَسْتَغْفِرُوا رَبَّكُمْ. அப்ப இதுல இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி இந்த வசனங்களை தாங்க பதிவு செய்திருக்கிறார்கள். இஸ்திக்ஃபார்களில் மிக மிக சிறந்த இஸ்திக்ஃபார் என்ற தலைப்புக்குல ஃபகுல்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தனது சூரா நூஹிலே இது வருது. முதலாவது கிடைக்கிற நன்மை உங்களுக்கு அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். ஏனென்றால் அல்லாஹ் கஃபாராக இருக்கிறான். நீங்க இஸ்திஃபார் செஞ்சா அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். இன்னஹு கான கஃபாரா, அவன் கஃபாரன்னு சொன்னா மன்னிக்கிறது, காஃபிர் மன்னிக்க கூடியவன், ஃபார் அதிகமாக மன்னிக்க கூடியவன். இதுவும் அந்த வசன் தான். அதுக்கு இது முபாலகான்னு சொல்வாங்க. ஃபஆல் லிமா யுரீத், அல்லாஹ் செய்பவன், அதிகமாக செய்பவன், ஃபஆல். அப்ப எனவே ரஸ்ஸாக், அதிகமாக வாழ்வாதாரங்களை கொடுக்கக்கூடியவன். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய அந்த பெயர்கள் எடுத்துக்கொண்டாலே இந்த மாதிரி வசன்ல அல் கஹார், அல் வஹாப் அப்படி வரக்கூடியதை பார்க்கிறோம். அப்ப நீங்க இஸ்தஃகிரு ரப்பக்கும், நீங்க இஸ்திஃபார் செய்யுங்க, இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மிதராரா யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும், உங்களுக்கு அல்லாஹு தஆலா மழையை பொழிவிப்பான். மிதராரா, தொடர்ச்சியாக உங்களுக்கு அல்லாஹு தஆலா மழையை பொழிவிப்பான். அப்ப இஸ்திஃபார் செய்தால் அல்லாஹ் மன்னிப்பான். இஸ்திஃபார் செய்யறதுனால கிடைக்கக்கூடிய முதலாவது பெனிஃபிட், எங்களுடைய பலன் என்னன்னு சொன்னால் அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். அதே போன்று யுர்சிலி சமா அலைக்கும் இதரா, மழை இல்ல எங்கேயாவது பஞ்சமாக இருக்குதுன்னு சொன்னால் அப்ப நம்ம இந்த இஸ்திஃபாரை கடைபிடிக்க வேண்டும். அதே மாதிரி அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அல்லாஹு தஆலா உங்களுக்கு பொருளாதாரத்தை தருவான். யாருக்கு வறுமையாக இருக்குதோ, யாருக்கு பொருளாதார நெருக்கடி இருக்குதோ, யாருக்கு பொருளாதாரத்துல கஷ்டம் இருக்குதோ, யாருக்கு வாழ்வாதாரத்துல நெருக்கடி இருக்கிறதோ, அதிகமாக இஸ்திஃபார் செய்யுங்க. இது அல்லாஹ்வுடைய வாதா. அல்லாஹ் நிச்சயமாக வயுந்திது கும்பி அம்வாலி வபனின், உங்களுக்கு பொருளாதாரம் தருவான். அடுத்தது நாலாவது, யாருக்கு பிள்ளை பாக்கியம் இல்லையோ, யாருக்கு பிள்ளை பாக்கியம் இல்லையோ, யார் எனக்கு பிள்ளை இல்லை, பிள்ளை வேண்டும் என்று நினைக்கிறாரோ, அதிகமா இஸ்திஃபார் செய்யுங்க, அதிகமா இஸ்திஃபார் செய்யுங்க. இஸ்திஃபார் தான். அல்லாஹு தஆலா உங்களுக்கு தோட்டம் துறவுகளை உருவாக்குவான். அப்ப அதாவது மழை பொழிந்தால், அப்ப மழை வறட்சியான நிலங்கள், வறட்சியான பூமியில மழை பொழிந்தால் செழிப்பான பயிர் பச்சைகள் முளைக்கும். அப்ப மழை தேவை, மழை பொழிந்தால் தோட்டம் துறவுகள் சரியாக மாறும். அப்ப அல்லாஹு தஆலா அதையும் சொல்றான். அதே மாதிரி எங்கெல்லாம் சஹி முஸ்லிம் ஒரு ரிவாயத் வருது, அதாவது அல்லாஹ் நினையாத புறத்துல உதவி செய்வான். அல்லாஹ் உங்களோட தோட்ட துறவுகளை நீங்க அல்லாஹ்விடத்துல பாரம் செலுத்தினால் அல்லாஹ் அதை பாதுகாப்பான். நம்ம வந்து இன்னைக்கு உலகத்தை வச்சுதான் யோசிக்கிறோம், இது இருந்தா இது நடக்கும், இது இருந்தா இது நடக்கும். சடவாதம், மெட்டரலிசம். அப்ப எனவே இது இது அதாவது ஏதாவது ஒன்று, இது காசு கொடுத்தா இது கிடைக்கும், அல்லாஹ் தருவான், அது எப்படி தருவான், இதன் மூலமாக தருவான். அல்லாஹ் சொன்னான், உமன் யத்தகில்லா யஜ்அல் லஹு மக்ரஜா வயர்சுகுஹு மின் ஹைது லா யஹ்தசிப் வயர்சுகுஹு மின் ஹைது லா யஹ்தசிப். அல்லாஹ் உமன் யத்தகில்லா யஜ்அல் லஹு மக்ரஜா வயர்சுகுஹு மின் ஹைது லா யஹ்தசிப். நீங்க அல்லாஹ் அஞ்சினால் அல்லாஹ் தஆலா விடியல்களை உருவாக்குவான், பல மக்ரஜ்களை உருவாக்குவான். அதாவது நீங்க நெருக்கடிக்குள்ளாக இருந்தால் பல வழிகளை திறப்பான். மஹ்ரஜினா என்ன, ஹரஜண்டா வெளியாகிறது, மஹ்ரஜினா வெளியாகும் இடம், மஹ்ரஜ் மஹாரிஜ் ஹுரூஃப்னு சொல்லுமே, வாயிலிருந்து ஹர்ஃபுல் வெளியாகிற இடத்துல மஹாரிஜ் அல் ஹுரூஃப். அப்ப மஹ்ரஜா வயர்சுகுஹு மின் ஹைது லா யஹ்தசிப், நீ அவர்கள் நினையாத புறத்தில் இருந்து. நம்ம நினைக்கிறது என்ன, இவர் தருவார் அவர் தருவார் அல்லது இதனாலதான் நடக்கும் நினைக்கிறோம், இல்லை. வயர்சுகுஹு மின் ஹைது லா யஹ்தசிப், நீங்க நினையாத புறத்துல உங்களோட கதவை வந்து தட்டும் அல்லாஹ்வுடைய ரிஸ்க். இஸ்திஃபார் செய்வதன் மூலமாக அல்லாஹ் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டு விட்டது. இது குர்ஆனுடைய வசனம்,
தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டு விட்டது, தண்ணீர் குடிக்கிறதுக்கு இல்ல, நல்ல தண்ணி இல்ல, தண்ணி எல்லாம் எங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்ல, வத்தி போயிருக்குதுண்டா, இஸ்திபார் செய்யுங்க. ஒரு ஊர்ல அந்த பிரச்சனை இருக்குதுண்டா, இஸ்திபார் செய்யுங்க, அதிகமா இஸ்திபார் செய்யுங்க. மழை இல்லங்கும் பொழுது இஸ்திஸ்கா, சலாத்துல் இஸ்திஸ்கா, மழை வேண்டி தொழுகின்ற தொழுகை ஒன்று இருக்கிறது, அதுவும் அப்படியும் நம்ம அழகா செய்யணும். அதெல்லாம தொடர்ச்சியா இஸ்திபார் செய்து கொண்டிருந்தால் இந்த நலன்கள் கிடைக்கும் என்பதை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தனது உம்மத்துக்கு சொன்னது அல்லாஹ் சூரா நூஹ்ல அழகா சொல்கின்றான். அப்ப ஒன்று, அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பான். இரண்டாவது, மழையை பொழிவிப்பான். மூன்றாவது என்ன, பொருளாதாரத்துல அபிவிருத்தியை உண்டாக்குவான், பிள்ளை பாக்கிய தருவான், தோட்டம் துறவுகளை அல்லாஹு தஆலா உருவாக்குவான். அதே போன்று ஆறுகளை ஓட செய்வான். ஆறுகளை ஓட செய்வான் என்ன அர்த்தம், ரைட்? ஆறு இருந்தா ஆறு ஓடும். அப்ப ஓடக்கூடிய ஆறுகளின் மூலமாக அதே மாதிரி கிடைக்கக்கூடிய தண்ணீர் வளங்கள், நீர் வளங்களை அல்லாஹு தஆலா இங்க சொல், நீர் வளங்களை அல்லாஹு தஆலா உருவாக்கி தருவான் என்பதைத்தான் இந்த வசனம் சொல்லு. அப்ப ஆறு நன்மைகள், உலகத்துல இதெல்லாம் தேவை எல்லாம் கிடைச்சிருச்சு. ஒரு ஆளுக்கு பிரச்சனை, என்ன பிரச்சனை, அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிக்கணும், அல்லாஹ் மன்னிச்சுட்டான். அதே மாதிரி வந்து ஏன் மழை தேவை, மழை இருந்தா செழிப்பா இருக்கும் பூமி, அது அல்லாஹ் தந்துட்டான். பொருளாதார பிரச்சனை, அதையும் அல்லாஹ் தந்தான். பிள்ளை, அதையும் அல்லாஹ் தந்துட்டான். இப்ப நமக்கு நல்ல ரெஸ்டா போய் எடுக்கிறதுக்கு, கொஞ்சம் தங்குறதுக்கு தோட்டம் துறவுகள் தேவை, அல்லது அதன் மூலமாக வாழ்வாதாரம் தருறதுக்கு தோட்டம் துறவுகள் வேண்டாம், அதையும் அல்லாஹ் கொடுத்துட்டான். அதே மாதிரி ஆறுகள் தண்ணீரையும் அல்லாஹ் கொடுத்துட்டான். வேற என்ன வேண்டும், எல்லா அருள்களையும் பெற்றுத்தரக்கூடிய, அருள்களை எல்லாம் வாரி வழங்கக்கூடிய ஒன்றுதான் இஸ்திஃபார். அதைத்தான் இங்கே அல்லாஹு தஆலா மிக அழகாக அற்புதமாக அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அதே